சக்தி பார்த்தவரே என் எளிமையை கைத்தூக்குவர் சிறு பார்த்தவரே என் எலி கைத்தூக்க வந்த சிறுமை என் சிறுமை தன்னோக்கி பார்த்தவரே என் எலி கைத்தூக்க வந்தவரே கரங்களை தட்டி கத்திரமாக எப்படுத்தலாம் அல்லேலூயா ஆமே எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் இரு எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே கண்கள் மூடி சொல்லலாமா எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே என்மை ப நீர்தானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே என்மை நீர்தானையா குறை ஒன்றும் எனக்கில்லையே முடிஞ்சவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம் என்னே சரே என்மை மெய்ப்பரே எப்போதும் நீதானையா என் முன்னே நீதானையா என்னே சரே என் மெய்ப்பரே என்னே சரே என் மெய்ப்பரே உயர்த்தி சொல்லுங்க எப்பொழுதும் நீங்க தான் சொல்லலாம் என் முன்னே நீதானையா என் செல்வம் என் தாகம் எல்லாம் சொல்லலாம் என் செல்வம் சொல்லுங்கப்பா என் தாகம் எல்லாம் நீங்க தான் எல்லாமே நீதானையா என் செல்வம் தாகம் எல்லாமே நீர்தானையா இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க என் செல்வம் என் தாகம் என் செல்வம் என் தாகம் எல்லா எனக்கு தெரியும் இருக்கிற நம்ம பாதி பேருக்கு சொல்லிக்கிறதுக்கு அப்படின்னு பெருசா ஒண்ணும் இல்லைல்ல இந்த காலை வேலையில ஒன்னும் பெருசா நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சொத்து நீங்க தாப்பா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் இயேசுவே நீங்க தாப்பா எங்க சொத்து கண்களை மூடி சொல்லுங்க இயேசு ரொம்ப பெரியவருங்க அவர் ரொம்ப ரொம்ப பெரியவருங்க சொல்லுங்க என் செல்வம் என் தாகம் எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன் இந்த காலையில சொல்லுங்க என் செல்வம் என் செல்வம் என் அப்பா எனக்குன்னு ஒண்ணும் இல்லப்பா எல்லாமே நீர்தானையா எனக்குள்ளே வாழ்கிறீ எனக்குள்ளே ஹாலேலூயா ஓ அசைவுற விடமாட்டி எனக்குள்ளே அசைவுற விடமாட்டி கரங்களை உயர்த்தி சொல்லலாம் என்னே சரே என்னை பாரே என்னை
உயர்த்தி கூப்பிடுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அப்பாவ எப்போதும் நீங்க மட்டும் தாயா, நீதானையா என்னேசரே, என்னேச சொல்லுங்கம்மா. தாவீதின் குமாரனே இயேசுவே, எப்பொழுதும் எப்பொழுதும் நீதானையா மகிழ்கின்ற உடலும் இலை பாருது. சொல்லுங்க, என் இதயம் மகிழ்கின்றது, உடலும் இலை பாருது. கரங்களை உயர்த்தி என்னை காக்கும், என்னை காக்கும். சொல்லுங்க, தகப்பன்னீரே பாரம்பரை சொத்தும் நீரே என்னை காக்கும். சொல்லுங்க, ஹல்லேலூயா. தகப்பன்னீரே பாரம்பரை சொத்தும் நீரே, இன்னும் ஒரு நிமிஷம், என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும் தகப்பன்னீரே பாரம்பரை சொத்தும் நீரே, என்னேசரே. கரங்களை உயர்த்தி, கரங்களை எல்லார கரங்களை உயர்த்தலாம், எல்லார கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். சொல்லுங்க, என்னை கூப்பிடுங்க. எப்போதும் எப்போதும் நீர்தானையா என் முன்னே, இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இலை பாருது. ஓ, என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இலை பாருது. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல தகப்பனை இழந்தவங்க இங்க யாராவது இருப்பீங்கன்னா எழும்பி நில்லுங்க பாக்கலாம். தகப்பனை, தகப்பனை இழந்தவங்க எழும்பி நில்லுங்க. லாஸ்ட் யுவர் ஃபாதர், உங்க தகப்பனை இழந்திருப்பீங்கன்னா எழும்பி நில்லு. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை காக்கும் தகப்பன் நீங்க, என் பரம்பரை சொத்து நீங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இலை பாருது. ஹல்லேலூயா. என் இதயம் மகிழ்கின்ற, நின்னுட்டு இருக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க, என்னை காக்கும் தகப்பன் நீர்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, என்னை காக்கும் தகப்பன் நீர் பாரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுங்க, என்னை காக்கும் பாரம்பரை சொத்தும் நீரே. இன்னும் ஒரு விஷயம், என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும் தகப்பன் நீரே பாரம்பரை சொத்தும் நீரே. இன்னும் ஒரு விஷயம், என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும். சொல்லுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. நின்றுட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, அப்பா, அப்பா, ஏசப்பா. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா.
சொல்லுங்கம்மா, எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க ஏசப்பா, சொல்லுங்க ஏசப்பா, ஏசப்பா. கூப்பிடுங்க ஏசப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்த தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் ஏஜமானன், சொல்லுங்க எல்லாரும், சர்வ சிருஷ்டியை பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்த தொழுவோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Jesus, we love you, Lord. Oh, ah, hallelujah, ah, hallelujah, oh, hallelujah. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாம், நல்ல கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். ஜெபிப்போம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஐயா, எங்கள் பரலோக பிதாவே, நல்ல இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ பாதுகாத்து இந்த கடைசி ஓய்வு நாள் காலை வேளையிலும் இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் வரும்படியாக தகப்பனே, எங்களுக்கு ஒரு தகப்பனாய் நீர் எங்களோடு கூட எங்களோடு உலாவி கொண்டிருப்பதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்கள் மத்தியில் நீ அசைவாடினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம், இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீ இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஓருடைய இருதயத்திலும் கூட கர்த்தாவே நீர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். துக்கத்தோடும் வருத்தத்தோடும் வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தாவே நீ மறந்தா இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை உறுதலை ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்த வண்ணமாக நாங்கள் இல்லாதபடிக்கு புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஒரு சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு, ஒரு நிறைவோடு ஆண்டவரே, ஒரு சுகத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்க ஒவ்வொருடைய கர்த்தாவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைப்படியாக செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நேரத்தினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தில் எங்கள் ஒருவரோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பின்மாற்றத்தில் இதற்கு ரட்சிக்கப்படவும் இஸ்ரவேலின் ரட்சிப்பின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும்படியாய் ஒரு விஷயம், கண்களை மூடி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து
தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த ஒவ்வொரு பெயர்களுடைய கர்த்தாவே, ஒவ்வொருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, கிளென் பாஸ்டருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய ஊழியத்தை சுமந்து செல்லுகின்ற அந்த மகனுடைய சரீரத்திலே ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை நீர் கட்டளையிட்டு மீண்டுமாய் அந்த மகனை கொண்டு வந்து உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாக அவரை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அவரை இன்னுமாய் நீ தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, சகோதரன் ஞானதாஸ் சகோதரருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய ஊழியத்திற்காக அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்க அந்த மகனுடைய கர்த்தாவே, சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தை நீர் அனுப்பி உம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த மகனை தொட்டு ஒரு பரிபூர்ண சுகத்தினை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற சகோதரன் ஜான்சனுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அவருடைய சரீரத்தில் கர்த்தாவே பலவீனமாய் கட்டுவிட்டிருக்கிற அவருடைய கை கால்களில் கர்த்தாவே ஒரு புதிய பலனினை கட்டளையிட்டு அந்த மகனுக்கு நீ சுகத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கிற போது கர்த்தாவே, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமல்ல, எந்த ஒரு பாதுகாப்பும் அல்ல கர்த்தாவே. நீர் ஒருவர் மாத்திரமே பாதுகாப்பு கர்த்தாவே. உம்மை தவிர எங்களுக்கு அரண் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்மை தவிர எங்களுக்கு ஒரு கோட்டையும் இல்லை கர்த்தாவே. நீர் ஒருவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீ விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட மூர்க்க வெறி கொண்ட கர்த்தாவே, இருதயம் உள்ள பிள்ளைகளை கர்த்தாவே, பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை நீ உம்முடைய வழிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமா எங்களுடைய தேசத்தை நீ பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை இந்திய தேசம் முழுமையாக ரட்சிப்புகளாய் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எங்கள் மூலமாய் கர்த்தாவே இன்னும் அநேகரை நீ எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அந்த இடத்தில் பூரண ஒரு சமாதானத்தை நீ நிலைநாட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் ஒரு விசாரணை நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபக்குறிவுகளுக்காக உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீர் விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நீர் எழுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜூலை மாதம் நான்காவது வாரம் நான்காவது ஞாயிறு முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் வியாபாரங்களையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். கர்த்தர் ஆயிரம் மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, இந்த சங்கீதா இந்த மகளுக்கு ஒரு சாட்சி உண்டு. இந்த சகோதரிக்கு வேலை விதவை சகோதரி, இந்த மாவுக்கு எண்ணெய் பூசி ஜெபித்து அனுப்பியிருக்கிறார்கள். உபவாச ஜபத்திலும் ஜெபித்திருக்கிறார்கள். பிறகு ஸ்கேனுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது டாக்டர்கள் ஒன்றுமில்லை, ரத்தம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்த ஜபத்தை கேட்டு மழை கொடுத்த சுகத்துக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்பார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நீங்கள் செய்தித்தாள்களிலும் டிவியிலும் பார்த்திருப்பீர்கள், இந்த ஒரே வாரத்தில் சென்னையில் மாத்திரம் 16 கொலைகள் நடந்திருக்கிறது. இந்த ஒரு வாரத்தில் 10 நாட்களில் 6 அட்வொகேட் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் 6 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 வாலிப பெண்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் முடித்துட்டு வேலை செய்கிற பிள்ளைகள், திருமணமாகாதவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிக கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் வழக்கமாக சொல்லுகிறது போல, நீங்கள் பழகுகிறவர்களோடு ஜாக்கிரதையாயிருங்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் திருமணமாகாத வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களோட பைக்கில் போகாதீங்க. அனாவசியமாக உங்களுடைய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிடாதீங்க. ஃபோன் அவசியம், ஆனால் அது அவசியமாய் பயன்படுத்தப்பட வேணும். உங்கள் ஃபோன்கள் நாளைக்கு உங்களுக்கு ஆபத்தாக மாறிடக்கூடாது.
பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். அவங்க ஃபோனை வாங்கி பாருங்க, யாரோட பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்கன்றது தயவுசெய்து கண்காணிங்க. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்லை. பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு உங்களோடு இருக்கணும், வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வாலிபர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வாலிப பெண்களுக்கு கை கொடுத்து ஷேக் பண்ணக்கூடாது. சர்ச்சு முடிஞ்ச பிறகு கீழே போய் சில வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு கை கொடுத்து ஷேக் பண்ணுறதாக நான் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நல்லா இல்லை. ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேணும். ஒரு புது மாற்றம், புது சிருஷ்டியாக இருக்க வேணும். உலகத்தாருக்கு நமக்கும் ஒரு வேறுபாடு இருக்க வேணும். வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலரை குறித்து அவர்கள் ஜாதிகளுடைய கலவாதவர்கள். எருசலேம் குமாரத்திகள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போன பொழுது பாபிலோனிய ஸ்திரீகள் வந்து, பாபிலோனியர் வந்து, நீங்கள் சியோன் குமாரத்திகளை பார்த்து நீங்கள் உங்கள் தேவனுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடுவீங்களே பாடுங்கன்னு கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்நிய தேவசத்திலே கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? தயவு செய்து வாலிபர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு வாலிப பெண்களுக்கு அன்லெஸ் நீங்க அந்த பெண்ணை திருமணம் போறதுன்ற நிச்சயிக்கப்பட்டால் ஒழிய அந்த பெண்ணுடைய கையை தொடக்கூடாது. வாலிப பெண்களும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏனோ தானோ என்று இருந்துடாதீங்க. இது உங்க வாழ்க்கையை பாதிக்கும். எதிர்கால வாழ்க்கை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேணுமானால் இந்த வாலிபத்தில் கொஞ்சம் நீங்கள் ஞானமாக நடந்துக்கிறது நல்லது. வெகுளித்தனமாய் மற்றோட ஹோட்டலுக்கு போகிறது, பைக்கில் உட்காந்துட்டு போகிறதெல்லாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். நாளைக்கு அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். ஒரே மகன் நேற்றுக்கு சூளை மேட்டில் ஒரே பெண்ணு, அழகான பெண், ரொம்ப அழகாக இருக்கா. அவங்க பெற்றோர் கதறி அழுகிறத பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு. ஆகவே நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்கன்னு உங்கள் பெற்றோர்கள் உங்களை அனுப்பி வைக்கிறாங்க, வாலிப கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சில கூட்டங்கள் முடிந்து சில பேர் எதிர இருக்கிற ஸ்கை வாக்குக்கு போகிறதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்கள் வாலிபத்தை காத்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதும் பொழுது சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்கிறார். ஒருவனும் உன்னை குற்றம் சாட்டாதபடிக்கு உன்னை சுத்தமானாக காத்துக்கொள் என்று சொல்கிறார். நிறைய பேர் இங்கே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. சில வாலிபர்கள் வெளியில் போனால் கெட்ட வார்த்தை, சிலர் பைபிள் படிக்கிறவங்க கூட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சர்ச்சில் பைபிள் படிக்கிறவங்க கூட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. எவ்வளோ அவலட்சணமாக இருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசிகளாக காணப்பட வேண்டும். ஆகவே இதை நான் மிகுந்த துக்கத்தோடு கூட சொல்கிறேன். மிக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். வாலிபர்கள் தயவு செய்து உங்களை காத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறதுக்கு இன்றைக்கு அநேக போதகர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். கடந்த வாரத்தில் என்னை பாதித்த ஒரு செய்தி, ஒரு போதகருடைய மகள், பெரிய போதகர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவங்க சபையில் இருக்கிறாங்க, ஒரே மகள், ரொம்ப செல்லமாக வளர்த்தார். சில நேரங்களில் ஆராதனைக்கு கூட வராமல் அவ விரும்புகிற சில ஆராதனைகளுக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிருக்கிறார். கடைசியில் அந்த வாலிப பெண், டிகிரி படிச்சுட்டு இருக்கிற பெண், மூன்று பிள்ளைகளை உடைய ஒரு மனுஷனோடு தொடர்பு வைத்து திருமண நேரத்தில் தான் விசாரிக்கும்போது தெரிய வந்து அவனுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த வாலிப பெண் அவன் தான் வேணும்னே, அந்த மனுஷரும் மூணு பிள்ளைகளையும் மனைவியையும் டைவர்ஸ் பண்ணிட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு திருமணம் முடிந்தது என்று கேள்விப்பட்ட அந்த போதகர் வெளியே தலை காட்ட முடியல. அந்த போதகருடைய மனைவியும் பிள்ளைகளும் வெளியில் தலை காட்ட முடியல. இந்த அதிர்ச்சியிலேயே அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. வாலிப பெண்கள், நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள் என்பதை மிக ஜாக்கிரதையாக உங்களை காத்து கொள்ளுங்கள்.
ஆண்டவரே இந்த காலை வேளையில இப்படி சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில உடைய வார்த்தையை பேசுகிறேன் கபிலை அபிஷேகம் வேண்டும் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியால் ஆகும் என்று சொல்லுகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகம் வல்லமையா இந்த காலை வேளையில இறங்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. பெரிய காரியங்களை செய்தீராக உண்மை தவிர எங்களுக்கு யாருமே ஆண்டவரே உமக்கே துதிக்கான மகிமை இயேசுவுள்ள ஜெபிக்கணும் நல்லது தான். கரங்களை தட்டி பெரிக்ஸ் அவங்களை வரவேற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழகான மகிமையான சபைக்குள்ளே ஊழியம் செய்யும்படி எனக்கு பாராட்டப்பட்ட கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். என்னுடைய நண்பர்களிடத்தில் காலை 5 மணிக்கு ஒரு ஆராதனை போய் செய்து கொடுக்க போகிறது என்று சொன்ன பொழுது அவர்கள் பரவசம் அடைந்து ஆச்சரியப்பட்டு அப்படியா தேவனுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் நினைத்தார்கள் மாலை 5 மணி அதிகாலை 5 மணி ஆராதனைக்கு நான் போகிறேன் என்று சொன்ன பொழுது all my friends are very shocked because there I never and I was in the United States for at least for 17 years I never attended a church around 5, 6 or 7 even some அதிகாலை 5 மணிக்கு நான் 17 ஆண்டுகளாக அமெரிக்கா நாட்டில் இருக்கிறேன். அதிகாலை 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு கூட அங்கே சபைகள் ஆரம்பிப்பது கிடையாது. நான் கண்டதும் இல்லை அசம்பனம் இல்லை. So people were so excited and they were so surprised to know that people come to worship God such early in the morning. காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை தேடி ஒரு கூட்டம் வருகிறது அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். That's why I'm so excited to see you all coming early this morning. அதிகாலை வேளையிலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் பரவசம் அடைகிறேன். Well, there is a reward for coming early. அதிகாலை கர்த்தரை தேடினும் உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் பலனளிப்பார். Hallelujah. 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 Our God is a good God. ஆண்டவர் நம்முடைய ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல தேவன். Recently, the country of India is in the headlines everywhere all around the world. சமீப காலங்களில் எல்லா உலக நாடுகளின் செய்தித்தாள்களிலும் முதன்மையான செய்தி கொண்டு வருகிறது இந்திய தேசமா இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை குறித்து ஒருவரும் அக்கறை இல்லாதவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்தால்தான் ஒரு சின்ன செய்தியாக பத்திரிகையில் வரும். You can see in America every day at least some news about India or in the main headline. ஆனால் இந்த காலங்களில் அமெரிக்காவில் வருகிற பத்திரிகைகளிலே இந்தியாவை குறித்து தலைப்பு செய்திகள் வரக்கூடிய அளவிற்கு இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. People are predicting India is going to be one of the economical wealthy country before 2020. அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் நம்புகிறார்கள் 2020 ஆம் ஆண்டிற்கு முன்பதாக இந்தியா பொருளாதார வல்லரசாக மாறும் என்று நம்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். When we say India would be one of the wealthiest countries, we are not surprised anymore. They said, yes, that is possible. முன்பு இந்தியா மிகவும் தாழ்ந்த நாடு என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இந்தியா இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே பணக்கார நாடாக மாறப்போவது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார் நம்புகிறோம் என்றுகிறார். God is truly blessing this country. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். And God has blessed you. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். Whenever I preach in India, I thank God for the freedom that He has given to come to this beautiful place and worship God. இந்தியாவில் எப்பொழுது நான் பிரசங்கிக்கிறேன் அப்பொழுது நான் நினைப்பேன் எப்ப
Bibles wherever I go. Wherever I go, I carry some Bibles to give out to the people. Because God has put the desire in my heart to give out this word. Hallelujah. 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 I don't want to take much time today. I just want to move into the word.
my dear people, that kind of attitude is probably why Lou Gehrig is remembered even today. He has that kind of attitude. The same way Apostle Paul in Philippians chapter 2, 3 and 4, he writes, do nothing out of selfish ambition. In other words, you need to be genuinely concerned about other people. Do you ever ask yourself, why am I going Sunday morning to church? Because it's a custom that I need to go. Because I have to pay a debt to God. I owe a debt to God. Because I like the music and fellowship, that's why I go to church. Let me ask you, why we all come to church? We all come to church first to worship God. Secondly, to show a genuine interest in others. We all know church is a family. Bible says church is one body. So we are all one family. So when you come to church, you have to look out for other people. You have to see who is sitting next to you. If you see a new people, go introduce them. Go tell them that I am glad that you are here. And ask them in any way that I can help you. And help them how to grow in faith. Many people come to church and hear the message and go away without even knowing who's there in the church. Sometimes you leave it to the pastor. Let's pastor take care of that. No, my dear brothers and sisters. When you are a family, when somebody comes to your house, when some guests come to your house, you don't go sit inside and shout at them and go get food for yourself and drink water and leave. No, that's how the church is. When you see somebody, go to them. See them if they are struggling in any way. See them if they need anything. If they are in loss or if they lost somebody, loved ones, cry with them if you have to. That's what Jesus was. He was a compassionate friend. Wherever he went, he was looking for people. He was helping people. He was moved. Bible says he was moved with compassion. I know some of you do that. I really praise God for that. When you do the things, you forget your own problems. Sometimes we forget to realize that. Sometimes when we are in trouble, we say that we need to do something for us. When we are going through some problems, you say we need to do something for us. The Bible teaches us that psychologists are learning the quickest way to get rid of our troubles. You know how it is? To become involved in other people's problems. To help somebody who are in trouble. When you
you help them, your problem will automatically go away. That's what Isaiah, prophet Isaiah said long time ago. 58 verse 10 and 12 says, if you spend yourself on behalf of hungry, actually will be fine, but still will say I'm fine.
Instead, Paul writes to the church of Philippi. Paul Philippi சபைக்கு எழுதுறது சொல்றாரு. He says, I'm sending Epaphroditus. நான் எப்பாப்ரோவை உங்களுக்கு அனுப்புகிறேன். Now remember, Epaphroditus was sent by the church to Paul to help him. எப்பாப்ரோவை பவுலுக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பி வைக்கிறார்கள் சபை. But when Epaphroditus becomes sick, எப்பாப்ரோவு வியாதிப்பட்ட பொழுது, Paul sent him away. பவுல் அவனை வெளியே அனுப்பி விடுகிறான். But Paul didn't complain, there is nobody for him. A friendship is really a friendship when you release that person. சீலே பலவீனமானவர்களை உங்களை விட்டு நீங்கள் விடுவிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். Release some friends, not to keep it away from you. நீங்கள் பலவீனமான சிலரை உங்களோடு கூட வைத்திருக்க வேண்டாம், அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். That's not the end of the story. அது முடிவல்ல. In 2 Timothy, இரண்டாவது Paul is in prison again. Paul marubadi sirachalaikku pogara. The circumstances are very different. Andha soonaga vyathyasama irukirathu. He has no friends. Avarku nanbargal illai. But he doesn't know where they are. They might have died or they might have gone. Avargal veeyil irukkirargala illaya endru kuda theriyadhu. So Paul writes in 2 Timothy. Paul Timothy kelukkiraga. 4:16-17. Naangam adhigaram 16th vasanam. He says at my first defense, no one came to my support. Oh, naan mudhal visay uttaram visaranaikku oru kudum enoda kuda irukkavillai. Ellarum enna kai vittargal. Adha kutcham avargal enna sumandhar. Everybody left me. Ellarum enna kai vittargal. May it not be held against them. Aanal andha kutcham avargal mel sumaradhu. But the Lord stood on my side and gave me strength. Kattaro enakku thunaiyaga nindru ennale prasangam neraiveruvadharkagavum புறஜாதி எல்லாரும் கேட்கிறதற்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். So that through me the message might be fully proclaimed to all Gentiles. இந்த புறஜாதியருக்கு வசனம் நிறைவேறும்படியான வார்த்தை அனுப்புகிறார். My dear friend, எனக்கு நண்பனே, your best friend, உங்களுடைய நல்ல நண்பன், and our friends, நல்ல நண்பர்கள், is Jesus. இயேசுவே முதலாவது. He will never leave you or forsake you. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விடுவதில்லை. Sometimes your close friend might leave you. Sometimes your family might leave you. But the word of God says, I will never leave you nor forsake you. He is always there. When you fall down, he is ready to pick you up. He dusts you up. And he pats on your back and said, go forward, I am there with you. You can cross the finish line hand in hand with Jesus. I don't know this morning how many of you know him as your friend. இந்த காலவெளியில உங்களில் எத்தனை பேர் இயேசுவை நண்பராக அறியாமல் இருக்கிறீர்கள்? He is a good friend. அவர் உங்களுக்கு நல்ல நண்பர். You can trust him. அவரை நீங்கள் நம்பலாம். He will go to the places that go with you to the places where you never been before. எந்த இடத்தில் உங்களால் போக முடியவில்லையோ அங்கே உங்களோடு அவர் கடந்து வரும்போது போக முடியும். So this morning I want to extend this invitation. இந்த அழைப்பு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். You don't know Jesus as your friend. இயேசுவை உங்கள் சொந்த நண்பராய் அறியாமல் இருப்பீர்களா? I give you this opportunity to receive him as your friend. கர்த்தரே கொடுத்து எத்த இயேசுவை நல்ல நண்பராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Let's all stand. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Let's all stand. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. ஆண்டவரே உமக்கு நன்றி பிதாவே. Let's invite them. ஆண்டவரே let's invite them in this presence. அவரை கூப்பிடுங்க. If you don't know him as your friend. நீங்கள் அவரை நண்பனாய் அழைக்காவிட்டால். If you don't know him as your friend. அவரை உங்கள் நல்ல நண்பராய் அறியாமல் இருக்கிறானா? Invite him today. He is more than happy to come into your hearts. காலவிடங்கள் அவரை அழையுங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். Hallelujah. I want to pray for you this morning. காலவிடங்கள் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Lord, we worship you and praise you. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you for being a good friend. Thank you for being a good friend. எங்களுக்கு நல்ல நண்பராய் இருந்தீரே. Thank you for being such a good friend to us. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல நண்பராய் இருந்தீரே. I have a promise, God. The promise that you had given me. Oh, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு உண்டு. You had given a promise, when I fall, you're going to pick me up. ஆண்டவரே உம்மை நான் அழைக்கும் பொழுது உம்முடைய வாக்குத்தத்தத்தினாரே. This morning I'm going to claim that promise. இந்த காலவிலே அந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்து கொள்கிறேன். Even though I'm going through the troubled times. Oh, அநேக சோதனைகள் பிரச்சனைகளாய் நான் கடந்து போனாலும். Even though I'm going through the problems which I think that cannot be solved. இந்த பிரச்சனை ஒரு நாளும் தீராது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தாலும். Let me give you a promise that Jesus has given. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் விட்டு போகிறேன். He'll be a good friend for you. அவர் உங்களுக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார். He'll come through and walk with you. அவர் உங்களோடு உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களோடு நடப்பார். He's ready to pick you up when you fall. அநேகர் விழுந்து போன நிலையில் இருப்பீர்கள். Thank you Jesus. Father, in the name of Jesus.
could send somebody who has a blurred vision this morning. Oh, kattar koduthana nalla darisanathai. Somebody has a blurred vision. Oh, aandavarudaiya darisanathai neengal adaindirpeergal. Somebody is suffering from a blurred vision. Paarvai sariyaga theriyada oru silar irukkireergal. I don't know who you are. Engal yaar enakku theriyad. God revealed to me he is going to heal you today. Aandavarude kaalavidil kan paarvai sugamalikka pogura. Anybody who had a blurred vision, come front. Oh, appadi patta kan paarvai mangalai therigira yaaraga irukkireedana. Somebody have a back pain, they couldn't even stand in this church. Mudugu valiyinaal nirkka mudiyaad noon nilayile irukkira yaara oruvar irukkireergal. You couldn't even worship God. Aandavarai aaradhikka kooda mudiyavillai. God is going to heal you, come forward. Aandavar ungalukku ippozhudhu vidudhalai kodukka virumbugira. Hallelujah. Thank you Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி. Somebody who came with a tooth pain this morning. ஒரு சிலர் பல்லு வலியோடு கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். God is going to heal you this morning. ஆண்டவர் உங்களை குணமாக்குறார். Believe. I'll pray for you whoever it is. இப்படிப்பட்டவன் யாராக இருந்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர்கள் மேல் கடந்து வந்து அவர்களை தொட்டவர்கள் அவர்கள் பார்வை அடையவார்களாக. Healing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணமரி. I pray for the back pain. ஆண்டவரே முதுகுவலிக்காய் ஜெபிக்கிறேன். Leave them right now. இயேசுவின் நாமத்தில் முதுகுவலி அவர்களை விட்டு கடந்து போவதாக. I pray for the tooth pain, O Jesus. பல்லு வலியோடு கூட இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். Even before they reach their home, O Father. அவர்கள் வீட்டுக்கு போய் சேருவதற்கு முன்பு. Let them go with fully healed in their body. அவர்கள் விடுதலையோடு கூட வீட்டுக்கு போகட்டும். They deserve your healing, O God. அவர்கள் உமக்கு ஊழியம் செய்யும்படி. Thank you, Jesus. இயேசுவே அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாதமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மாதமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை நாமத்தில் இதாவது ஆமாம் பகுதி பாட்சியில் இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கர்த்தருங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களும் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா.